ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு காலையில் சோசியல் மீடியா செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிற ஒரே மேட்டர் என்ன தெரியுமாங்க, எலியும் பூனியுமா இந்த யூடியூப்ல கொலையாடி சண்டை போட்டுக்கிட்டு வந்த திருச்சி சாதனாவும் சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே மேடையில் வந்து நின்றுக்கிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நிறையா பேர் பேஜார் ஆகிட்டாங்க, சும்மா பட்டா பேஜார் ஆகிட்டாங்க. ஸோ இதை பார்த்து இந்த வீடியோ நம்ம சம ஜாலியகமாக பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த ஒரு மாசமா இந்த சாதனவும் சூர்யாவும் இந்த யூத்ல போட்ட சண்டை இருக்கு. அடடா, நீ அவளை வச்சிருக்க, நான் இவனை வச்சிருக்க சொல்லிட்டு யூதுப்பே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரணங்களை கச்சுக்களா இருந்துச்சுங்க. ஆனா இப்ப யூதுப்பே மயான அமைதியா இருக்குங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ரணங்களை காட்சிகளை ரசிச்சு பாக்குறதுனா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மிஸ்ஸிங் கூட சொல்லலாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை தாங்க ஒரு பரபரப்பா ஒரு வீடியோ ஒண்ணு லான்ச் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இதே யூதுப்ல யூதிங்க அந்த ஷார்ட் பிலிமோட ஃபர்ஸ்ட் லுக் ஒன்னு பாத்திருப்பீங்க. அதாவது டிக்டாக் தனலட்சுமியோட காலில் சூர்யா மட்டையாக்கி கிடக்கிற மாதிரி அந்த போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா வேற ரகம். ஓகேங்களா, அப்போ படம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த படம் சம்பந்தமான விழாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவும் சாதனாவும் கலந்துக்கிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்து. சூர்யாவும் சாதனும் அந்த விழாவில் என்ன பேசுகிறாங்கன்னா, சூர்யா வந்து தன்னோட வெற்றிக்கு காரணம் தன்னுடைய சிக்க மாமா சொல்லிட்டு சிக்க மாமாவையே புள்ளறிக்க வச்சிருப்பாங்க. அதேமாரி சாதனா கூட செய்யுங்க, என்னோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அவங்க மாமாவோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கலந்து வந்த பாதைகளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக விவரிச்சிருப்பாங்க அந்த வீடியோவில். மேலும் இந்த மாதிரி டிக்டாக் செலிபிரிட்டிஸ்லாம் வேற லெவலாக ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஒரே காரணம் யார் தெரியுமாங்க, நம்மளை போல ஆக்ட்ரஸ் தாங்க. நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி டிக்டாக் பண்ணுறவங்களை நம்ம பிடிச்ச போய் பார்ப்போம். அவங்களோட வீடியோஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க, அவங்களை ஹேக் பண்ணி ட்ரோலும் பண்ணுவோம், கலைக்கவும் செய்வோம். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பதமான விமர்சனம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ட்ரெண்டிங் ஆகிறாங்க. ஸோ அதனால் இவங்களோட வெற்றிக்கு பின்னாடி நம்மளை போல ஆக்ட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக தான் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை ட்ரோல் பண்ணுறதுனாலையோ ஹேட் பண்ணுறதுனாலையோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே சரிங்க, நம்ம காக்கா பேரணி சாங்க சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துடலாங்க. அந்த ஓவரால் கான்வர்சேஷன் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ இவங்க எல்லாருமே ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இவங்க சும்மா ஷூட்டிங்கில் பிஸி ஆயிடுவாங்க. ஆனால் இவங்களே பார்த்து வீடியோவில் நம்ம ரசிச்சுட்டோம், ஒரு பக்கம் கழு ஊற்றிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நமக்கு இனிமேல் யூடியூப்பில் ஒரு பொழுதுபோக்கே இல்லாமல் இருக்க போதுங்க, செம்மையாக போரிங்காக இருக்க போதுங்க. ஸோ அந்த மாதிரி போரிங்கை தீர்த்து வைக்கிறதுக்காக இப்போ யார் காலத்தில் எங்கே இருக்காங்கன்னா, திரிசா இல்லைன்னா திவ்யா. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.